கிரடாய் திருச்சி நடத்தும் பிக்கஸ்ட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்போ ஃபேர் ப்ரோ 2024 இடம் கலையரங்கம் திருச்சி. நாள் ஆகஸ்ட் 9, 10, 11. கை கெட்டும் விலையில் எண்ணற்ற வீடுகளின் அணிவகுப்பு, அனுமதி இலவசம். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடி காவல் நிலையம் மீது இன்று அதிகாலையில் மர்ம நபர்கள் பெட்ரோல் வெடிகுண்டை வீசிவிட்டு தப்பினர். பணியில் இருந்த காவலர் சத்தம் கேட்டு வெளியில் ஓடி வந்து பார்ப்பதற்குள் அந்த மர்ம நபர் தப்பி ஓடிவிட்டார். சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மர்ம நபரை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், காவல் நிலையத்தில் பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சட்டத்தின் மீதும் காவல்துறையின் மீதும் குற்றவாளிகளுக்கு துளியும் பயமற்ற அளவிற்கு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்துள்ளதற்கு முதல்வர் ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும். சீர்கெட்டுள்ள சட்டம் ஒழுங்கை காக்க தவறியதால் தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள் வேறு மாநிலங்களுக்கு புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றன. சட்டம் ஒழுங்கை காக்கவும் தொழில் முதலீட்டை தக்க வைக்கவும் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்தியுள்ளார். வயநாடு நிலச்சரிவுக்கு கேரள அரசு சட்டவிரோத வசிப்பிடங்கள் மற்றும் சுரங்கங்களை அமைக்க அனுமதித்ததே காரணம் என்று மத்திய சுற்றுச்சூழல், வனங்கள் மற்றும் காலநிலை மாற்றங்கள் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வலியுறுத்தி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் கோரிக்கை வைத்தனர். இதற்கு பூபேந்தர் யாதவ் பதிலளித்தார். அவர் கூறுகையில், வயநாட்டில் ஏற்பட்ட துயர சம்பவத்திற்கு கேரள அரசே முழு பொறுப்பு. அங்கு உள்ளாட்சி நிர்வாகத்தின் உதவியுடன் ஆபத்தான இடங்களில் சட்டவிரோத வசிப்பிடங்களும் சுரங்கங்களும் அமைக்கப்பட்டன. இதுவே இவ்வளவு பெரிய விபத்திற்கு காரணம். சுற்றுலா என்ற பெயரில் உள்ளாட்சி நிர்வாகத்தின் உதவியுடன் அங்கு பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் அரங்கேறுகின்றன. மிகவும் ஆபத்தான பகுதிகளில் ஆக்கிரமிப்புகள் அனுமதிக்கப்பட்டன. கேரள அரசு இதை கண்டுகொள்ளாமல் இருந்தது. மேலும் மத்திய அரசு முன்னாள் வனத்துறை தலைமை இயக்குநர் சஞ்சய்குமார் தலைமையில் சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளை கண்டறிய குழு அமைத்தது. ஆனால் கேரள அரசு இந்த குழுவிற்கு ஒத்துழைப்பு வழங்கவில்லை. மத்திய அரசின் பல திட்டங்களுக்கு இன்னும் கேரள முறையான அனுமதி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆபத்தான நிலைகளில் இருக்கக்கூடிய பகுதிகள் குறித்த வரைவு அறிக்கையை மத்திய அரசு கேரள அரசுக்கு அனுப்பியது. ஆனால் கேரள அரசு இதை நிராகரித்தது என்று பூபேந்தர் யாதவ் குற்றம் சாட்டினார். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாநில திட்டக்குழுவின் 5வது கூட்டம் தலைமை செயலகத்தில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு, தலைமைச் செயலர் சிவ்தாஸ் மீனா, திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சன் மற்றும் திட்டக்குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் மாநில திட்டக்குழுவால் தயாரிக்கப்பட்ட வரைவு கொள்கைகள் மற்றும் அரசின் முன்னோடி திட்டங்களான விடியல் பயணம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், மகளிர் உரிமை தொகை, மாணவர்களுக்கான திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு முன்னோடி திட்டங்கள் மக்களை சென்றடைந்தது தொடர்பான ஆய்வு முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர், மகளிர் உரிமை தொகையால் பெண்களின் பொருளாதார சுதந்திரம் அதிகரித்துள்ளது. அரசு பேருந்துகளில் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மூலம் பெண்களின் சமூக பங்களிப்பு அதிகரித்துள்ளது. புதுமை பெண் திட்டம் மூலம் கல்லூரிக்கு செல்லும் மாணவிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. காலை உணவு திட்டத்தால் மாணவர்கள் வருகையும் பள்ளியில் அதிகரித்துள்ளது. வளர்ச்சி என்பது பொருளாதார வளர்ச்சிக்காக மட்டுமல்லாமல் சமூக வளர்ச்சியாக இருக்க வேண்டும். திராவிட மாடல் அரசின் ஒவ்வொரு திட்டமும் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவினரையும் மேம்படுத்தும் திட்டமாக உள்ளது. மாநில திட்டக்குழுவின் அறிக்கைதான் திமுக அரசின் மதிப்பெண் சான்றிதழ். தொழில் வளர்ச்சி, சமூக மாற்றம், கல்வி மேம்பாடு ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் நடக்க வேண்டும் என்று Thank you.
மேற்கு வங்கத்தில் இஸ்லாமியர்களை ஓபிசி பிரிவில் இணைக்கும் அரசின் உத்தரவை கொல்கத்தா உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றம் தடை விதிக்க மறுத்துவிட்டது. மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது. இங்கு சமூக கல்வி ரீதியாக 77 சமூகங்கள் பின்தங்கி இருப்பதாக கூறி இவற்றை ஓபிசி பிரிவில் இணைக்க அரசு முடிவு செய்தது. ஆனால் இந்த 75 சமூகங்கள் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவை என்றும் அரசமைப்பின்படி மத ரீதியாக இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது என்றும் கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மேற்கு வங்க அரசின் உத்தரவை ரத்து செய்து மே 22 உத்தரவிட்டது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்து மேற்கு வங்க அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட், நீதிபதிகள் JP பார்த்திவாலா மற்றும் மனோஜ் மிஸ்ரா ஆகியோர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் மேற்கு வங்க அரசு 77 சமூகங்களையும் ஓபிசி பட்டியலில் இணைக்க எடுத்த நடைமுறைகள் குறித்து ஒரு வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மேற்கு வங்க அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டனர். மேலும் நீதிபதிகள் இந்த 77 சமூகங்களும் சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருப்பதாகவும், அரசு பணிகளில் போதுமான அளவு பிரதிநிதித்துவம் பெறவில்லை என்றும் மேற்கு வங்க அரசு கூறுகிறது. அப்படியென்றால் இதற்காக அரசு ஆய்வு செய்திருக்க வேண்டும். அந்த ஆய்வு முடிவுகளை அரசு சமர்ப்பிக்க வேண்டும். இதுகுறித்து மேற்கு வங்க அரசு மாநில பிற்படுத்தப்பட்டோர் நல ஆணையத்திடம் அரசு ஆலோசனை பெற்றதா என்ற விளக்கத்தையும் சமர்ப்பிக்க வேண்டும். அதுவரை கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்ய இருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் இருக்கும் 30 வக்ஃபு வாரியங்கள் தங்கள் வசம் இருக்கும் நிலங்களை மாவட்ட ஆட்சியரிடம் பதிவு செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு திருத்தங்கள் வக்ஃபு திருத்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. வக்ஃபு வாரியங்கள் தங்களிடம் இருக்கும் நிலங்களின் மூலம் பெறும் வருவாய் 200 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. ஆனால் நிலங்களின் எண்ணிக்கையும் வருவாயையும் ஒப்பிட்டால் அதிகாரப்பூர்வ வருவாய் குறைவாக இருக்கிறது என்று பல குறைகளை குறிப்பிட்டு இதில் திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்று பல அமைப்புகள் கோரிக்கை விடுத்து வந்தன. இந்த சட்டத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய திருத்தங்கள் குறித்து கூட்டணி கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கூறுகையில், வக்ஃபு சட்டத்தில் திருத்தம் வேண்டும் என்று பல இஸ்லாமிய அமைப்புகளை சேர்ந்தவர்களே நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர். குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்த ஏழைகள், பெண்கள் ஆகியோர் இந்த சட்டத்தை வெளிப்படையானதாக மாற்ற கோரிக்கை விடுத்தனர். அதன் அடிப்படையில் இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த சட்டம் திருத்தப்பட இருக்கிறது என்று கூறினார். ஆனால் என்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன என்பதை அவர் விளக்கவில்லை. வக்ஃபு திருத்த சட்டத்தை பாஜக மூத்த தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி வரவேற்றுள்ளார். இது வக்ஃபு வாரியங்களுக்கும் காலத்திற்கும் நல்லது என்று கருத்து தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் அரசாணைப்படி ஓராண்டிற்குள் ஒழுங்கு நடவடிக்கை விசாரணையை முடிக்காத வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை என அறிக்கை தாக்கல் செய்யும்படி தலைமைச் செயலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சார் பதிவாளர் பொன் பாண்டியன் இடைநீக்கம் செய்து 2019 பதிவுத்துறை துணைத் தலைவர் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து பொன் பாண்டியன் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி, ஊழல் வழக்கில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் நீண்ட காலத்திற்கு இடைநீக்கத்தில் வைத்திருக்க முடியாது, எந்த வேலையும் வாங்காமல் 75% ஊதியம் வழங்குவதால் அரசுக்கு நிதி இழப்பு ஏற்படுவதாக கூறி இடைநீக்க உத்தரவை ரத்து செய்து மீண்டும் பணி நியமனம் வழங்க உத்தரவிட்டார். தனி நீதிபதியின் இந்த உத்தரவை எதிர்த்து பதிவுத்துறை தலைவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது துறை ரீதியான விசாரணையை தமிழக அரசின் அரசாணைப்படி ஓராண்டிற்குள் முடிக்காமல் 5 ஆண்டுகளாக பொன் பாண்டியனை இடைநீக்கத்தில் வைத்துள்ளதற்கு நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் 5 ஆண்டுகளாக எந்த வேலையும் வாங்காமல் எதிர்மனுதாரருக்கு 75% ஊதியம் வழங்கப்பட்டுள்ளது எனவும், குறித்த காலத்தில் விசாரணையை முடிக்காத அதிகாரி இருந்து இதை வசூலிக்க வேண்டும் எனவும் நீதிபதிகள் சாடினர். அரசு உத்தரவையும் அமல்படுத்துவதில்லை, நீதிமன்ற உத்தரவையும் செயல்படுத்துவதில்லை என நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் ஒழுங்கு நடவடிக்கை விசாரணையை குறித்த காலத்திற்குள் முடிக்காமல் நிலுவையில் வைத்துள்ள வழக்குகளின் எண்ணிக்கை எத்தனை என 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் வேண்டும் என்று தமிழக தலைமைச் செயலருக்கு உத்தரவிட்டு விசாரணையை 2 வாரங்களுக்கு தள்ளி வைத்தனர்.
கடலூரில் தனியார் பேருந்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை ஊழியர்கள் தேடி பிடித்து மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோ வெளியாகியுள்ளது. கடலூர் பேருந்து நிலையத்திலிருந்து நாள்தோறும் தனியார் பேருந்துகள் பல்வேறு பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன. கல்லூரி மற்றும் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டின் வழியாக பேருந்தின் மேல் பகுதிக்கு சென்றும் படிக்கட்டுகளில் தொங்கியும் சாகசத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல அரசு மருத்துவமனை அருகே சென்ற தனியார் பேருந்து மீது ஏறி இளைஞர் ஒருவர் சாகசத்தில் ஈடுபட்டார். அந்த வீடியோ வெளியான நிலையில் அப்பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உரிமையாளரால் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். இதனையடுத்து ஊழியர்கள் இருவரும் அந்த பேருந்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை தேடி பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் அவர்களிடம் செய்த செயலுக்கு மன்னிப்பு கேட்க வைத்து வீடியோ வெளியிட்டுள்ளனர். வண்டி ஜிஹெச் வரைக்கும் போச்சு. அது என்ன போனேன், பஸ்ஸு கூடுமா சொல்லிட்டு பஸ் விட்டு இறங்கி நான் ஏழு மலை ஏறி போனேன். ஏழு மலை ஏறி ஏறி போனோடனே கண்டக்டர்னை வந்து திட்டினாரு. அவர் பேச்சு நான் மறுத்து திருப்பியும் இறங்கிட்டு கண்டக்டர்னு வந்து திட்டினாரு. பஸ் விட்டு இறங்கலாம், பஸ் கம்பெனிலேருந்து ஏறி ஏழுலேருந்து இறங்கலாம் இறங்கலாம் சொன்னார். அவர் பேச்சு கேட்காம திருப்பி நான் ஏறினேன். ஏறிட்டு மறுபடியும் ஸ்டாப்லேருந்து இறங்கி விட்டாங்க. தப்பு அவர் தப்பு பண்ணதான் என் மேலே தப்பு அவர் மேலே கிடையாது. தப்பு பண்ணது இறக்கி விட்டாரு. அது தப்பு வண்டி போயிடுச்சு. நான் ஸ்டாப்ல அவரு சொன்னாரு பேச்சு கேட்காம நான் திருப்பியும் அதுக்கப்புறம் வண்டி நிப்பாட்டி என்னை அறிக்கிட்டு நம்ம வந்துட்டு. ஆனால் கண்டக்டர் நான் சொன்னார் தான், அவர் பேச்சு கேட்காம தான் நான் ஏறி. விளையாட்டுத்துறையில் சாதிக்கும் திறமையும் ஆர்வமும் கொண்ட பள்ளி மாணவர்கள் கனவினை சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் சிதைத்துவிட வேண்டாம் என்றோ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த ஆண்டுக்கான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகளில் பள்ளி மாணவர்களுக்கான வயது வரம்பை 12 முதல் 19 வயது வரை ஒரே பிரிவில் வைத்திருக்கிறார்கள். இது தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு வகுத்துள்ள வயது வரம்பு பிரிவுகளான 11-14 வயது, 14-17 வயது, 17-19 வயது என்பதற்கு முற்றிலும் எதிரானது மட்டுமன்றி 12 வயது பள்ளிச் சிறுவனை 19 வயது சிறுவனோடு ஒரே பிரிவில் போட்டியிட வேண்டும் என்ற முட்டாள்தனமும் கூட. இதனால் ஒத்த வயது போட்டியாளர்களோடு போட்டியிடும் சம வாய்ப்பில்லாமல் இளஞ்சிறுவர்கள் ஏமாற்றம் அடைவதோடு இளம் வயதிலேயே மனதளவில் தளரவும் வாய்ப்புள்ளது. இது விளையாட்டுத்துறையில் அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும். உண்மையில் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதிக்கு தனது துறை குறித்த புரிதலோ, இந்த விளையாட்டுப் போட்டிகள் எதற்காக நடத்தப்படுகின்றன என்ற தெளிவோ இருக்கிறதா என்ற கேள்வி எழும்புகிறது. செலவை குறைக்கிறோம் என்ற பெயரில் விளையாட்டுத்துறையின் நோக்கத்தையே சீர்குலைக்கிறார்களோ என்ற சந்தேகமும் எழுகிறது. உடனடியாக திமுக அரசு இந்த அறிவிப்பை மாற்றி தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு வகுத்திருக்கும் அடிப்படையான விதிமுறைகளின்படி வயது வரம்பு பிரிவை மாற்றி அமைக்க வேண்டும். விளையாட்டுத்துறையில் சாதிக்கும் திறமையும் ஆர்வமும் கொண்ட பள்ளி மாணவர்கள் கனவினை சிக்கன நடவடிக்கை என்ற பெயரில் சிதைத்துவிட வேண்டாம் என்று தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியை வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத் எஸ்பிஐ வங்கியில் 50 லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்டு தலைமறைவாக இருந்த நபரை 22 ஆண்டுகளுக்கு பிறகு சிபிஐ நெல்லையில் வைத்து கைது செய்துள்ளது. ஹைதராபாத்தில் இயங்கி வரும் எஸ்பிஐ வங்கியின் சந்துலால் பரதாரி கிளையில் பணிபுரிந்த சலபதி ராவ் 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக 2002 சிபிஐ வழக்கு பதிவு செய்தது. எலக்ட்ரானிக் கடை வைப்பதற்காக போலி சம்பள சான்றிதழ் உள்ளிட்டவை பயன்படுத்தி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்கள் பெயரில் சலபதி ராவ் கடன் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதாக சிபிஐ குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டது. 2004 சலபதி ராவ் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பிறகு அவர் தலைமறைவானார். சலபதி ராவின் மனைவி 2011 தனது கணவர் 7 ஆண்டுகளாக திரும்பாததால் அவர் இறந்துவிட்டதாக அறிவிக்க கோரி நீதிமன்றத்தை நாடியுள்ளார். இதனை ஏற்று நீதிமன்றம் சலபதி ராவ் இறந்துவிட்டதாக அறிவித்தது. மேலும் முக்கிய குற்றவாளி உயிரிழந்ததால் மோசடி வழக்கை முடித்து வைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. பின்னர் சிபிஐ மேற்கொண்ட விசாரணையில் தமிழகத்தில் உள்ள சேலத்திற்கு சலபதி ராவ் தப்பிச் சென்று பெயர் மாற்றம் செய்து வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரை சிபிஐ போலீசார் பிடிப்பதற்குள் யாரிடமும் கூறாமல் 2014 சேலத்திலிருந்து தப்பி போபாலுக்கு சென்ற சலபதி ராவ் அங்கு வங்கிக் கடன் வசூலிக்கும் முகவராக பணிபுரிந்துள்ளார். இதுபோல பல ஊர்களுக்கு தப்பிச் சென்றுள்ளார். கடைசியில் திருநெல்வேலியில் சாமியார் வேடத்தில் தங்கியிருந்தார்.
தங்கியிருந்தார். அங்கிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு தப்ப சலபதி திட்டமிட்டிருந்த நிலையில் நரசிங்கநல்லூர் கிராமத்தில் சிபிஐ அவரை கைது செய்தது. தொடர்ந்து திருநெல்வேலியில் இருந்து ஹைதராபாத் அழைத்துச் செல்லப்பட்ட சலபதி சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஆகஸ்ட் 16 வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டுள்ளார். 20 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த குற்றவாளியை சிபிஐ பிடித்துள்ளது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து மைசூர் செல்லும் வந்தே பாரத் ரயிலில் சார்ஜ் போட்டபோது செல்போன் திடீரென வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் இருந்து மைசூர் செல்லும் C11 வந்தே பாரத் ரயில் ஆம்பூரை கடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது ரயிலில் பயணித்த குஷ்நாத்கர் என்பவர் செல்போனுக்கு சார்ஜ் போட்டுள்ளார். பின்னர் சிறிது நேரம் கழித்து செல்போன் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. செல்போன் வெடித்ததை அடுத்து பயணிகள் கூச்சலிட்டனர். மேலும் செல்போன் வெடித்து புகை வந்ததாலும் பயணிகள் கூச்சலிட்டதை அடுத்து வாணியம்பாடி ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தப்பட்டது. பின்னர் ரயில் பெட்டிகளின் கதவுகள் திறக்கப்பட்டு புகை முழுவதும் வெளியேற்றப்பட்டன. அரை மணி நேரம் கழித்து வந்தே பாரத் ரயில் புறப்பட்டு சென்றது. செல்போன் வெடித்த சம்பவம் தொடர்பாக ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வந்தே பாரத் ரயிலில் செல்போன் வெடித்த சம்பவம் பயணிகளிடையே பதற்றத்தை ஏற்படுத்தியது. இந்திய தொழில்துறை நிறுவனங்கள் பலவீனமான நுகர்வு வளர்ச்சியின் யதார்த்தத்தை எதிர்கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. இந்திய நிறுவனங்கள் 2024-25 நிதியாண்டில் நிகர வருமான சரிவை சந்தித்தது. மிதமான ஒற்றை இலக்க உயர்வை எட்டியுள்ளன. இந்திய பெருநிறுவனங்கள் தங்களது லாபத்தை விற்பனையை அதிகரித்து பெறவில்லை. மாறாக கோவிட் காலத்தில் நிகழ்ந்த ஆட்டோமேஷன், அதிகரித்து வரும் சில நிறுவனங்களின் ஆதிக்கம், சந்தை முதலாளிகள் அதிக விலையை நிர்ணயம் செய்ய அனுமதிப்பது, கார்ப்பரேட் வரி குறைப்பு, உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை மற்றும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் பிற நிதி சலுகைகளால் தான் லாபத்தை அதிகரித்துள்ளனர் என ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். நாட்டின் பலவீனமான நுகர்வோர் வளர்ச்சி இருக்கிறது என்பதை எதிர்கொள்ள மோடி அரசாங்கம் மறுக்கிறது என கூறியுள்ளார்.